வாழ்த்துவதற்கு அண்ணனை வாழ்த்துவதற்கு சிந்தனையாளர்கள் கருத்தாளர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எழுச்சி தமிழர் அண்ணன் முனைவர் திருமாவளர்களுடைய இந்த பிறந்தநாள் விழா என்பது தமிழ் சமூகத்தின் இந்த இப்படி இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் இரவு பிறக்கும் போது பேசி தீர்க்கின்ற ஒரு விவாதிக்கிற விழாவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நடைபெறுகிற இந்த பிறந்தநாள் விழா இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆண்டு இது மாதிரி தானே இருக்கும். அதனால் எனக்கு இது புதிதாக தெரியல. அந்த வளமையான உற்சாகம் அப்படியே இருக்குது. இந்த உற்சாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும், அதிகரித்து கொண்டே இருக்கணும். இப்போ முக்கியமாக இந்த சனாதனம் அப்படிங்கிற தலைப்பு வரும்போது நான் விடுதலை சிறுத்தைகளை அதோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறேன்னா, இது ஒரு தேசிய அளவில் சனாதனத்தையும் ஒரு அரசியல் இயக்கத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். சனாதன அமைப்புகள் குறிவைக்கின்ற முக்கியமான இலக்காக தலித் மக்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக தலித் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே இலக்கு தலித் தலைவர்கள் தான். இந்தியா முழுவதும் ராம்தாஸ் அத்வாலேயாவாக இருக்கட்டும், ராம்லாஸ் பஸ்வான் போன்ற மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், ராம்லாஸ் பஸ்வான்லாம் தமிழகம் கொண்டாடிய ஒரு தலைவர் மண்டல் கமிஷன்லேருந்து பல்வேறு விஷயங்களில், ஆனால் அவர்கள்லாம் எப்படி போன போன்ற தலைவர்களாக இருப்பதாக அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறார் என்பதுதான் பெருமையானது. இதுதான் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்துக்கான பிசி ரிசர்வேஷனை மாநில அரசின் கையில் இருந்து ஒன்றிய அரசு புடுங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அதற்காக தொடர்ந்து போராடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் இருக்கிறார். இப்படியாக எந்த வலைக்குள்ளும் அவர்களுடைய பிரித்தாளும் மீண்டும் பதிவு செய்கிறார். அவர் மட்டும் ஒரு ஏக இந்திய அரசியலுக்கு உட்பட்டு வழக்கமான தலித் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ராம்விலாஸ் பஸ்வான் மாதிரி அவர் இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் பெற்றிருக்கலாம், இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசியல் இடம் பெற்றிருக்கலாம், ராம்தாஸ் அத்வாலே மாதிரி போயிருக்கலாம். அவர்கள்லாம் முழுக்க முழுக்க பாஜகவின் கைப்பாவியாக மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கும்போது இங்கு நீ அரசியல் ரீதியாக எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் சரி, தேர்தல் ரீதியாக எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் சரி, கோட்பாட்டு ரீதியாக ஒருபோதும் தோற்க மாட்டேன், கோட்பாட்டு ரீதியாக அது போன்ற வரலாற்று பிழையை செய்ய மாட்டேன் என்று இன்றும் இனிமே ரீதியாகவும் இன்று தேர்தல் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை விடுதலை சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ்லயும் அவர் வெற்றி பெற்ற தேர்தல் ரீதியாக நின்றே அதை தோற்கடித்திருக்கிறார். இது தமிழர்களுக்கான கட்சி, தமிழகத்திற்கான கட்சி, இது தமிழர் நலனும் தொடர்ச்சியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி வெற்றி பெற்றோங்கிறது முக்கியம் கிடையாது, ஏன்னா வெற்றி பெறுவதற்கு எல்லா குறுக்கு வழிகளும் இருக்கு. உறுதியான ஒரு கொள்கை அரசியல் நின்று வெற்றி பெறுவது என்பது மிக மிக ஒரு மன அடையாள அரசியல். தமிழ்நாட்டை தாண்டி திருமாவளவன் யார் என்றால் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழர், தமிழ் உணர்வாளர். இது வரலாற்றில் நடந்த உண்மை. ஒரு முறை எத்தனை வருடங்களுக்கு முன்புன்னு தெரியல, கர்நாடகாவுக்கு போகும்போது இந்த வட்டால் நகராஜ் ஆட்கள் அவர் காரை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவருக்கு இங்கே உள்ள அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சாதியெல்லாம் தெரியாது. இவன் வந்து தமிழர்களுக்காக போராடக்கூடியவன், இவர் கன்னட இனவெறிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பவர், காவிரி பிரச்சனைக்கு குரல் கொடுப்பவர் தான் அங்கே பார்க்குறாங்க. அப்ப எதிரிகள் தான் அவரை சரியாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அது சனாதனி என்றால் தமிழர்களின் தலைவர். அதைத்தான் அவர் சொல்லிலும் செயலிலும் அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ச்சியா முன்னெடுப்பு செய்யக்கூடியவர் அவர் தான். அவருடைய அரசியல்ங்கிறது ஈழ அரசியல் இருந்து தொடருது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து தொடருது, விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற பேரே வந்து விடுதலை புலிகள்ங்கிற அந்த தாக்கத்திலிருந்து வந்தது தானே. டிபிஐ என்பதற்கு விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாதுல்ல. டிபிஐக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் சரியான மொழிபெயர்ப்பா இருக்க முடியும்? தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவுக்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் சரியான மொழிபெயர்ப்பு? அப்போ அவருடைய தமிழ் உணர்விலிருந்து அது வருகிறது. அவர் எப்போதும் இந்த தமிழ் சமூகம் ஒரு சாதியற்ற தமிழ் சமூகமாக இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார். இங்கே இருக்கிறப்ப கனியமுதன் இருக்கிறார், அவருக்கு நல்லா தெரியும். முக்கிய தேவருடைய மகன் வந்து மதுரை மேயர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் வாய்ப்பு தந்துச்சு. முக்கியத்தேவர் பாங்கு தான் அவருக்கு உண்டு. அது வட தமிழகத்தில் இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முக்கியத்தேவர் அவருடைய மகன் மேயர் தேர்தலில் விடுதலை சிறுத்தை சார்பாக போட்டிக்கிட்டார். அது அதற்கு பிறகு அவர் வெற்றி பெறல, அது போகலைங்கிறது வேற விஷயம். அந்த கட்சி எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அந்த கட்சி எப்படி சிந்திக்கிறது, இந்த சமூகத்தை நிறுத்தினா அந்த சொந்த சாதிக்காரங்களே டென்ஷன் ஆவாங்க. அடையாளம் என்பது தமிழர் என்பது தானே தவிர வேறு அந்த அடையாளம் தேவையில்லை. அதனாலதான் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்திருக்கிறார். கட்சி பொறுப்புலையும் எல்லாருமே நிறைவி இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரியான கட்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதே இந்தியாவிற்கு முன்மாதிரி.
பட்டு தலித் அமைப்புகளுக்கு மட்டுமல்ல பிற தேசிய இன மக்களுக்குமே சரி சமூக நீதி பேசக்கூடிய அமைப்புகள் இந்த துணை கண்டத்தில் எங்கிருந்தாலும் அதற்கு ஒரு முன்மாதிரி அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தலைவருடைய பிறந்த நாளில் பத்திரிகையாளராக கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் இந்த ஊடக அடக்குமுறை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரெண்டு நொடி சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவாக எதிரிகள் யார் என்பதை நம்ம வரையறுக்கணும். இப்போ எதிரிகள் நம்ம கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பவர்களா இல்லை நம்ம எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தகுதியுடைய எதிரிகளா அப்படின்லாம் பார்த்தோம்னா இப்போ நியூஸ் 18 உட்பட ஊடகங்கள் மீது அவர்கள் விமர்சிக்கிற என்னன்னு ஒரு கோட்பாட்டத்துக்கு ஒரு நாட்களாக மீடியாவில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இன் பாருங்க இந்த மாதிரியான உதாரணங்களீங்க மாறிதால் அப்பா யார் அதை ஊடகங்களும் ஒரே காரில் சுத்தலாமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாங்க. ஏ மேலே வச்ச விமர்சனங்களில் மதுரையில் அந்த கட்சியை உருவாக்குனாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவருடைய அறிவு நிலைய அவங்களுக்கு எந்த பார்வையும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள்னா யார், ஈழ அமைப்புகள்னா யார், யார் யாரையோ ஒரு உதிரிகளை உசுப்பேத்தி விட்டு அந்த தான் இருப்பார். இவர் யார் எனக்கு சரியாக தெரியல. அப்போ எந்த அப்படின்னா அதை பேசுறதுக்கு ஒரு நபர் அதை கிடையாது. அதற்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பலியாகுவது தான் மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி உண்மையை பேசுகின்ற ஊடகவியலாளர்களை தள்ளி பேசுகின்ற சாதி ஒழிப்பை பேசுகின்ற உண்மையை பேர் எப்படியாக இருந்தாலும் அதை வடிவமைக்கிற ஒழுங்கமைக்கின்ற வேலைகளும் ஒரு சரியாக நல்ல இரவில் பல்வேறு விஷயங்களை பரிணாமங்களை கொடுத்த